ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/6/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை முற்பகல் 11:48 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் புனர்பூசம். இரவு 10:29 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம். சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் சந்திர பகவானும், ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைச்ச பலன் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான கீர்த்திகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிஸ்த எண் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் PM. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YF. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அதே சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் அதிக நாட்டங்கள் ஏற்படும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். அதே சமயம் பிள்ளைகள் வகையில் எதிர்கால தேவைகளுக்கான செல்வங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தைகள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய பிரபல்யமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களும் கல்வியாளர்களும் கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி, அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WX. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் இருக்கிறதுனால பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத நல்லதொரு திருப்பு முனைகள் இன்றைய நாளில் ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய பெருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாகவும் பிதா வழி உறவுகள் மூலமாகவும் பெருமைகள் அதிகரிக்கும். மாமன் மைத்துனன் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாலம்மன், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு இனிமையான காலங்களும் மிக மிக மேன்மைகளும் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. புதிய புதிய தொழில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவி கூட்டை கலைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள்,
அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர். உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத சிறப்புகளையும் எதிர்பாராத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட குறிப்பாக ஆசிரியர் வேலைக்காக ஆசிரியர் உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும், நல்ல செய்தி தேடி வரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ பி. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். கணினி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பிற்காக கடந்த காலங்களில் முயற்சி எடுத்தவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியான உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் வெளிநாட்டு பயணமும் வெகுமதியும் அமையும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தெனமாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நலமும் வளமும் ஜெயமும் அமையும். புதிய புதிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். சரிந்த தொழில் வாய்ப்பு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன ஊக்கமும் மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் படிப்பில் பிடிப்பும் ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை அதிகரிக்கும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. ஓம் லாவண்ய விக்ரகாய நம.
மீண்டும் ஒரு முறை, ஓம் லாவண்ய திக்ரஹாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.